இந்த பூனை தெரியுமா? முத்து செய்த பெட்டியில் வைத்திருந்த ரொட்டியை திருடி தின்ற எலியை கொன்று தின்ற பூனையை அப்புறம் என்ன பண்ணார்? குறைத்திட்ட நாயை. என் முகத்தை கண்ணாடியில் பார்த்துருக்கேன் ஏசி, ஆனால் இப்படி நேரில் பார்த்ததே இல்லை. நல்லா இருக்குல்ல? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீ தானே சொன்ன? இப்போ நாம் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். இப்போ கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஆட்டம் பிடிச்சா கடைசியில் என்னாச்சு? உள்ள இருக்க வேண்டிய நான் வெளியில இருக்கேன், வெளியில இருக்க வேண்டிய நீ உள்ள இருக்க. பண்ண வெளியே எனக்கு என்ன மரியாதை தெரியுமா? டேய் ஆதித்யா, நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. ஏ ஓவரா எமோஷன் ஆகாத, என் ஃபேஸ்க்கு அது செட் ஆகாது. மறந்துட்டேன், நான் உனக்கு ஒரு படம் காட்டவா? அசிஸ்டன்ட் கமிஷனர் விக்ரம், இது என்னோட சுய வாக்கு மூலம். எங்க அப்பா அவர் வேலை செஞ்ச பேங்க்ல பணத்தை திருடி மாட்டிக்கிட்டாரு. அவரை காப்பாத்துறதுக்காக எந்த தப்புமே செய்யாத ஆதித்யா மேல பழிய போட்டேன். திருடின பணத்தை எல்லாம் அவர் கார்லயே வச்சு ஃபேக் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணேன். அதை வச்சு ஆதித்யாவை அரெஸ்ட் பண்ணேன், எங்க அப்பாவை ரிலீஸ் பண்ணேன். போலீஸ்காரனா இருந்துட்டு செய்யவே கூடாத தப்பு செஞ்சிட்டேன். ஆதித்யா நல்லவர். படம் எப்படி இருக்கு? இந்த படத்தை நீ தான் ரிலீஸ் பண்ண போற. நீனா? நீ இல்லடா, நான். படம் ரிலீஸ் ஆனா நான் உள்ள போயிடுவேன். நானா? நான் இல்லடா, நீ. அதுக்கப்புறம் என்னவும் பெஸ்ட் போலீஸ்னு அவார்டு கொடுத்த உன் டிபார்ட்மெண்ட்டே ஒர்ஸ்ட் போலீஸ்னு காரி துப்பும். அப்பாவை காப்பாற்ற அப்பாவியை மாட்டி விட்டான் ஏசி அப்படின்னு இந்த ஊரே உன்னை கேவலமா பேசும். உங்க அப்பாவை தூக்கி ஜெயிலில் போடுவாங்க. அதுக்கப்புறம் நான் என் உடம்புக்கு வந்துடுவேன், நீ உன் உடம்புக்கு வந்துடுவ. எல்லாம் இழந்த ஃபீலிங்கில் நீ தூக்கு மாட்டி செத்துருவ. ஆனால் நான் ராஜா மாதிரி வாழ போகிறேன். ஹலோ, அசிஸ்டன்ட் கமிஷனர் விக்ரம் ஸ்பீக்கிங். ஹே மகாபிபி, சீக்கிரம் வந்துரு. நான் ஒரு அக்யூஸ்டர் கரெக்டாக பேசுகிறேன். சின்சியர் போலீஸ் ஆஃபீஸராச்சே, டியூட்டியை மட்டும் பார்ப்பேன்னு பார்த்தா இப்படி ஒரு பியூட்டியை பிடிச்சி வச்சிருக்க. மாமா மாமான்னு என் பின்னாடியே சுத்துறாடா. நான் என் வேலையை பார்க்கலான்னு வந்தா நீ உன் வேலையை வேற சேர்த்து கொடுக்குற. சரி விடு, முச்சிர. இந்த ஆர்வத்தை அங்க காட்டுறா. டேய் ஆதித்யா, சண்டை உனக்கும் எனக்கும், அவளை ஒண்ணும் பண்ணாத. நீ மட்டும் என் ஃப்ரெண்டா நடிக்கலாம், ஆனா நான் அவளை லவ்வரா நடிக்கூடாதா? நான் பாட்டுக்கு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன், நீ எதுக்கு நான் தேவையில்லாம நடுவுல வந்த? நீ யாரு என்னன்னு தெரியாம உன்னை பிடிச்சவன், இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல? ஓ சாவு ஏன் கையில தாண்டா? ஐயோ சாவை பத்தி அப்புறம் பேசலாம்டா, அங்க வாழ்றதுக்கு ஏன்டா இல்லை வெயிட்டிங். வரட்ட. வேலைக்கு சேரும்போது அடிச்சாவிட்டு தேடி கண்டுபிடிச்சு எனக்கு தெரியும். நான் இவ்வளவு சொல்லியும் நீ நம்பலடா. எல்லாரையும் முட்டாளாக்கிட்டான்ல பிரசாதோட அம்மா. ஏ அம்மா மாதிரி திரும்ப அவங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? சாவடிக்காம விடக்கூடாது.
அடுத்தவன் என்ன பண்ண போறான்னு கூட தெரியல. நம்ம இங்கே இருந்து அவனை தடுக்க முடியாது. எல்லாரையும் காப்பாற்றணும்னா இங்கேருந்து எப்படியாவது வெளியே கிளம்பணும்.